அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு எக்கச்சக்கமாக அரசு அள்ளிக் கொடுத்தும் கொஞ்சம் கூட நியாயம் இல்லாமல் அவர்கள் ஸ்ட்ரைக் செய்வதை பொதுமக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று அதிமுக தொண்டர்களை முதல்வர் பழனிசாமி கேட்டுக் கொண்டிருக்கிறார். அரசு ஊழியர்ல குத்தி விட்டு வேடிக்கை பார்த்தாங்க, நல்லா சிந்திச்சு பாருங்க. இப்ப பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆரம்ப பள்ளி வாத்தியா இருக்கு, ஆரம்ப பள்ளி இருக்கு, அது ஹெட் மாஸ்டர் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுங்களா? 82,000 ரூபாய் ஹெட் மாஸ்டருக்கு, 82,000 ரூபாய் அஞ்சாம் கிளாஸ் ஹெட் மாஸ்டருக்கு, 82,000 ரூபாய் நம்ம பையன் எம்இ படிச்சுட்டு மண்டி போட்டு படிச்சு கஷ்டப்பட்டு அவன் 10 வருஷம் கழிச்சா கூட 50,000 ரூபாய்க்கு மேல தாண்ட மாட்டான். லீவ் எவ்வளவு? 160 நாள் லீவு, 160 நாள் லீவு. பாஸ் பையிலே கிடையாது, 8வது வரைக்கும் நீ படிச்சாலும் சரி படிக்காட்டும் சரி அப்படியே விட்டுறான். எவ்வளவு பணத்தை வாங்கிட்டு போராட்டம் நடத்தினா யாரு ஏத்துக்கும்? எவ்வளவு பணம் தெரியல? ஒரே வருஷம் மட்டும் கடந்த ஆண்டு மட்டும் 14,719 கோடி இவர்களுக்கு சம்பள உயர்வு மட்டும் 14,719 கோடி நம்ம தரோம். அரசு ஊழியர்களுக்கு மட்டும் சம்பள உயர்வு 7வது நிதிக்குழு பரிந்துரையின்படி நம்முடைய அரசு இவ்வளவு பணத்தை கொடுத்து இவ்வளவு பணத்தை வாங்கிட்டு போராட்டம் நடத்தணும் எந்த விதத்துல சரியா? கடுமையான உறவு. 35,000 வாங்குறேன், 60,000 வாங்குறோம். எங்க பிஎல்லாம் 65,000 வாங்கி 1,10,000 வாங்குறேன். எங்க கிரிதர சொன்னாரு, எங்க ஐயா எனக்கு 1,10,000 வருதுங்க, நான் நினைச்சே பாக்கலீங்கிறேன், 40,000 ரூபாய் அதிகம். இன்னும் என்னங்க கொடுக்கறது? எல்லா பணத்தையும் இவிலுக்கே கொடுத்துட்டா மக்களுக்கு எப்படி என்ன செய்ய முடியும்? அது மட்டும் இல்ல, இதெல்லாம் எதற்காக சொல்லிடுன்னு சொன்னால் நீங்கள் புரிந்து கொண்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அரசு வரவு செலவு திட்டத்தை நான் முதலமைச்சர் இருக்கிற காலத்துல சொல்றேன், 100 ரூபாய் இன்றைக்கு 100 ரூபாய் வருதுன்னு சொன்னா மத்திய அரசாங்கத்திலிருந்து நமக்கு 33% கொடுக்கறாங்க. 100 ரூபாயில 1,00,000 ரூபாய்னா 33,000 கோடி, 33,000 கோடி இதுல இருந்து கொடுக்கறாங்க, மத்திய அரசாங்கம் வந்து கொடுக்கறாங்க. அது திட்டத்துக்கு தான் பயன்படுத்த முடியும், வேற எதுக்குமே எடுக்க முடியாது. மீதி 67% மாநில வருவாய் ஜிஎஸ்டி இருக்குது, நமக்கு பாதி அவங்களுக்கு பாதி, அந்த பாதியிலிருந்து நமக்கு கிடைக்கும். பெட்ரோல் டீசல் கிடைக்கிற வரி, கலால் பிராந்தி சாப்பிடுல அதுல இருந்து கிடைக்கின்ற வரி, ரோடு டிரான்ஸ்போர்ட் வரி, இந்த 3 வரி தான் வச்சு ஜிஎஸ்டி வச்சு 67%. அந்த 67% மாநில அரசுக்கு பெறப்பட்ட அந்த 67% தான் இவளுக்கு சம்பளம் கொடுக்குறேங்க. 61% கொடுக்குறோம். 67,000 கோடியில 61,000 கோடி சம்பளம் பென்ஷனே போயிருது. வெறும் 6,000 கோடி வச்சுட்டு 6%, வெறும் 6%, 1.5 லட்சத்துக்கு 2 லட்சம் கோடி நம்ம உயிராயிரும். வெறும் 6% வச்சு ரோடு போடணும், தண்ணி கொடுக்கணும், அப்புறம் நீங்க சொல்ற வேலையெல்லாம் செய்ய வேணும். யாரும் எழுதி கொடுக்கிறோமோ அத்தனை வேலையும் செய்வதற்கு இந்த பணத்தை வச்சுதான் செய்யுங்க. 61% அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியருக்கு நம்ம கொடுக்கறோம். இதை விட என்ன, அதுக்கு மட்டும் இல்ல, இந்த 6-7% கடன் வாங்கியிருக்கணும் பாத்தீங்களா, அந்த கடனை திருப்பி செலுத்தணும். இப்படி கந்து வாங்கினா வார வாரம் கட்டணும்ல, அது மாதிரி அரசாங்கம் கடன் வாங்கியிருக்குது, அத அவனுக்கு கரெக்டா செலுத்தணும், அதுக்கு வட்டி செலுத்தணும், அப்பதான் மீண்டும் கடன் கொடுப்பான், இல்ல கடன் கொடுக்க மாட்டான். இதுபோல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிங் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.